Hello friends, welcome to my channel. இன்னைக்கு non-veg special lunch என்னன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எரா செஞ்சிக்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நான் தட்டி வச்சிருந்த சோம்பு சேர்த்துக்கறேன். சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா ஒரு 2 வெங்காயத்தை சிறுக கட் பண்ணிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் நல்லா வதக்கிடுச்சு. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்க சிறுவை அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம எறாவை சேர்த்துக்கலாம். இப்போ எறாவை சேர்த்தாச்சு. நம்ம அதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூளை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் எறாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் வெந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம நுரையீரல் செய்யறதுக்கான மசாலாவை அரைச்சிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் தனியா தூள் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், 2 பட்டை, ஒரு 3-4 டு லவங்கம், கொஞ்சமா கசகசாவை எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே வெறும் வாணல்ல வதக்கிக்கலாம். அடுப்ப சிம்மில் வச்சுட்டு நல்லா கலர் மாற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாமே வறுத்தாச்சு. இதை ஆற வச்சு மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா இருந்தாலே போதும். நம்ம மட்டன் பெரட்டல், சிக்கன் பெரட்டல் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் செஞ்சுக்கலாம் இதில். இப்போ எறா ரெடி ஆயிடுச்சு. அதில் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். குக்கரில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா தட்டி வச்சிருந்த சோம்பை சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம சிறுவை கட் பண்ண வெங்காயத்தை, ஒரு 2 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு கையில் வீடியோ பிடிச்சிட்டு என்னால் குக்கரில் வதக்க முடியல, அதனால நான் கடாயில் மாற்றிக்கிட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. ஆட்டு நுரையீரல் வாங்கியிருக்கேன். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நுரையீரலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் தண்ணிலாம் சேர்க்காதீங்க. அதிலே லைட்டாக தண்ணி வரும். சீக்கிரமாகவும் இது வெந்துடும். இந்த நுரையீரல் மசாலா பெரட்டல் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுல தண்ணிலாம் சேர்க்க தேவையில்ல, உடனே வெந்துடும். இப்ப நுரையீரல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்ததான் நம்ம நண்டு செய்ய போறோம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் தட்டி வச்சிருந்த சோம்பை சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 தக்காளியை சிறுவை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நண்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கு கட்டு நண்டு தான் வாங்கணும். அதை தான் கிளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கழுவி கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டா உடச்சி எடுத்துக்கோங்க நண்டு. நண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நண்டுக்கு வந்து ஒரு ஸ்பூன்ல இருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க.
அதிகமாக காரத்துக்கு நம்ம மிளகு தான் சேர்ப்போம். அதனால் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தாலே போதும். நான் அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலாவை இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நண்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகு ஜீரகத்தை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து 1/3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நண்டு வேகத்துக்கான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நண்டு ஒரு பக்கம் வெந்துக்கிட்டே இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம மட்டன் தொக்கு ரெடி பண்ணலாம். கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும், அதுக்குள்ள நம்ம நண்டுக்கு தேங்காவை அரைச்சி வச்சிருக்கத சேர்த்துடலாம். நண்டு நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு, இப்போ தேங்காவை சேர்த்துக்கோங்க. தேங்காவை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். மட்டன் தொக்கு பண்ணுறப்ப இந்த மாதிரி வெங்காயமும் தக்காளியும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா இது ஒரு டேஸ்ட் இருக்கும். மட்டன் வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் 1-3 விசில். அதோட தண்ணியை எடுத்து தான் நான் வந்து இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்காக அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நண்டு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லியை சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கரம் மசாலா தூளை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பிரியாணி குண்டானில் கொஞ்சமாக நெய்யும் கொஞ்சமாக எண்ணெயும் எடுத்திருக்கேன். இப்போ அது சூடாயிடுச்சு, நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். பட்டை லவங்க எல்லாத்தையும் பட்டை லவங்க எல்லாமே நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா 4 வெங்காயத்தை நீட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. பிரியாணியோடைய வீடியோ தனியாகவே போட்டிருக்கேன், அதனால் நான் வந்து அந்தளவுக்கு காட்டில் வீடியோவாக நான் எடுத்த அந்த வீடியோ வந்து பாதி கட் ஆகிட்டுருக்கு, அதனால் எனக்கு ஃபுல்லாக காட்ட முடியல. நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கம்பச்சம்பா அரிசியை வச்சு தான் நான் பிரியாணி செஞ்சேன். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணி வந்து நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை தான் சேர்த்துருந்தேன். அந்த மாதிரி சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து நான் கறி ரசம் தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி நண்டு கிரேவி, சிக்கன் பிரியாணி, எறா தொக்கு, மட்டன் தொக்கு, நுரையீரல் மசாலா பெரட்டல், கறி ரசம், தயிர் பச்சடி, ஒயிட் ரைஸ். இன்னியுடைய லஞ்ச் மெனு இதுதான். நாளையிலேருந்து புரட்டாசி ஸ்டார்ட் ஆகிறதுனால 1 மந்த்துக்கு நான்வெஜ் எதுவுமே கிடையாது. அதனால் நான்வெஜ்ஜில் இன்றைக்கி 5 விதமான ஸ்பெஷலாக செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போட வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் தான் வரும்.